கருப்பாக இருக்கும். இனிமேல் எல்லா அழகு நிலையங்களிலும் தயவு செஞ்சு சொல்கிறேன், நிறைய ஏர்டை வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் இப்படி இயற்கையாக நீங்களே செஞ்சு உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு டைம் அவங்களுடைய தலையில் போட்டு விட்டுட்டீங்கன்னா தலை குளிர்ச்சியாக இருக்கும், தலையில் இருக்கிற நீர் கூத்தல், தலை வந்து மந்தமாக இருக்கிறது, தலை வந்து பாரமாக இருக்குது. இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து மூணு பொருள். ஐயா மூணே பொருள் தான்? ஆமாம். அதிகமாகவும் இல்லை ஏங்க, ரொம்ப மெனக்கெட வேணாம். இந்த பொருள் எல்லாம் நாட்டு மருந்துகளை கிடைக்கும் இருக்கும். இது மாதிரி போட்டு கலக்கி சைடு எஃபெக்ட் இல்லாமல் எல்லாருக்கும் நீங்கள் பூசிட்டு வரலாம். சைடு எஃபெக்ட் இருக்காது, முடி கருமையாக இருக்கும். எடுத்து ஊற்றி ஒரு தோசையை மட்டும் தொட்டு விடுங்க. தோசை சொல்ல சொல்கிறீங்க, சரி ஓகே. ஒரு கரண்டி மாவு எடுத்தாச்சு, தோசை சொல்லலாம் ஐயா. அடா அடா அடா, ஏன்னா இவ்வளோ கருப்பாக இருக்கு, இப்படி தான் தலைக்கு பூசணும். இதே டை தான் ஏ போர்ஷீட்டில் போட்டோம், எவ்வளோ கருப்பாக இருக்கு பாருங்க. இயற்கை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். இதுவரைக்கும் நம்முடைய இயற்கை மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வீடியோகள் போடுறோம். அதனால் நம்முடைய இயற்கை மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி என்ன கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ எண்டில் முடிகிற வேலைக்கு சென்ட்ரலே ஷேர்ன்ற பட்டனுக்கிட்ட அவங்க கை போயிடும், அதுக்கு நாங்கள் உத்தரவாதம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு நகைச்சுவையான ஒரு வீடியோ வந்தாலும் இதுதான் உண்மையான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ மில்லியன் கணக்கில் போகும்போதுன்னு அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஒவ்வொரு வீட்லேயும் போய் சேர்ந்த வேணும் ஒரு வீடியோங்க. அப்படி என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? ஏர் டை, இயற்கையான அதாவது தலைமுடியை இயற்கையாக எப்படி கருமையாக மாற்றுறது சைடு எஃபெக்ட் இல்லாமல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் டை வந்தாச்சு, அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் யூஸ் பண்ணுறவங்களாம் சொல்கிற ஒரு சில குறைபாடுகள் என்ன அப்படி சொன்னால், அந்த ஹேர் டை போடும்போது இச்சிங் ஆகுது, அரிக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பக்க விளைவுகள் நிறைய, தடிப்பு தடிப்பாக வந்துடும். ஆமாம், தடிப்பு தடிப்பாக வந்துருச்சு, பக்க விளைவுகள் நிறைய வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஸ்கின் அலர்ஜி, ஆமாம், தோல் அலர்ஜி வந்துருச்சு, இது பெருசாக எங்களுக்கு வேலை செய்ய மாட்டேன்னு, இதனால் சைடு எஃபெக்ட் தான் வருது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பார்வையும் மங்கள தெரிய ஆரம்பிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டிய ஒரு அருமையான டைம் வந்தாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி டையை பற்றி நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு நடிகர் அவர் ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் முடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ முடி இருக்கும் அவர் யங்கா படத்தில் நடிக்கிறப்ப. இப்போ வந்து மண்டை முழுசும் ஒரே சொட்டை, மண்டையில் முடியே கிடையாது. காரணம், அவர் வந்து அவரோட பேட்டிலேயே சொல்லுவார், எனக்கு வந்து ஒரு 35 வயசில் முடி நரைக்க ஆரம்பிச்சிச்சு, நான் வந்து மாதம் ஒருக்க ஜென்ஸ் பியூட்டி பார்லர் போவேன், அங்கே ஐயா இந்த வட்டம் ஜெர்மன்லேருந்து ஒரு டை வந்திருக்கு அப்படின்னு போடுவாங்க. திரும்ப அடுத்த மாதம் போனால் இந்த வட்டம் இத்தாலியிலேருந்து ஒரு டை வந்திருக்கு, அது அதை விட நல்லா இருக்கியா அப்படின்னு. இவங்க இந்த உலக நாட்டில் உள்ள எல்லா டையும் என் தலையில் போட்டு என் தலையில் ஒரு முடி இல்லாமல் ஆக்கிவிட்டாங்க. அவர் பேட்டிலே சொல்லியிருந்தாரு, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இப்போதான் ஞாபகம் வருது எனக்கு. இது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றீங்களே, ஆனால் சித்தர்கள்கிட்ட இருந்து ஒரு அருமையான டை வந்திருக்கு. அது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நிறைய வலைத்தளங்கள் இருக்குது, ஒளிப்பதிவேற்றம் செஞ்சுருக்காங்களோ தெரியல தெரியாது, ஆனால் இன்றைக்கி வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா ஐயா உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறார், இதுதான் டை ஹேர் டை, இது போட்டிங்கன்னா சைடு எஃபெக்ட் இருக்காது. புதுமுடி முளையிற வரையும், அதாவது முளைச்சி வர்ற வரையும் உங்களுடைய தலைமுடி கருப்பாக தாக்குன்றாரு. அது என்ன வீடியோ, அது எப்படி செய்கிறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்ல போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து மூணு பொருள். ஐயா மூணே பொருள் தான்? ஆமாம். அதிகமாகவும் இல்லை ஏங்க, ரொம்ப மெனக்கெட வேணாம். இந்த பொருள் எல்லாம் நாட்டு மருந்துகளை கிடைக்கும் சரிங்களா? மூணே மூணு பொருள் தான், தேடலாம் வேண்டாம், அடுப்பங்கரிலேயே கிடைக்கணும் வாங்கலாம், அது மாதிரி உங்க வீட்டுக்கிட்டே கிடைக்கும். ஐயா இது என்னென்னு சொல்லிடலாமா? கடுக்காய் பொடி. கடுக்காய் பொடி நேரிலே, இது கடுக்காய் பொடி, அதாவது சாதாரணமாக நாட்டு மருந்து கிடைக்கிற கடுக்காய் பொடி. இது ஒரு 50 கிராமோ 100 கிராமோ வாங்கி மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது கரிசாலை பொடி, வெள்ளை கரிசாலை. இது வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி, இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் 100 கிராம் வாங்கி நாட்டு மருந்துகளில் வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க.
அது பக்கத்தில் இருக்கிறது அன்னபேதி. இது சாதாரணமாக அன்னபேதி, இதுவும் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும், சுலபமாக கிடைக்கும், சுலபமாக கிடைக்கும். சுத்தி பண்ணி வச்சிருக்கிற அன்னபேதி, அதாவது ஒரு ஒரு உப்பு, இது ரத்தம் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் ஒரு அரிசி எடை ரெண்டு அரிசி எடை தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி ரத்தம் தூய்மையாகிறதுக்கு, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைக்கு, இன்னும் அநேக நோய்களுக்கு இது சித்த மருத்துவத்தில் உள்ளுக்குள்ளே கொடுக்குற மருந்து தான். இது மூணுமே சித்த மருத்துவத்தில் உள்ள சாப்பிட்ற மருந்து, உள்ள சாப்பிட்ற மருந்துனாவே சைட் எஃபெக்ட் இல்லைன்ற போது, இது பார்த்தீங்கன்னாக்க கடுக்காய் பொடி, கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வரலாம், ஒரு தாய் இல்லை பத்து தாய்க்கு இணையான ஒரு வேலையை செய்யும். ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், இதையும் போய் பாருங்கள். இது வள்ளலார் மகானையா சொன்ன ஒரு காயகல்பு மூலிகை, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி. இதுவும் உள்ளுக்கு சாப்பிட்றது கல்லீரல், கல்லீரல் சார்ந்த பிரச்சனை, சளி, சளி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும். அன்னபேதி என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த அன்னபேதியை சுத்தி பண்ணி எலுமிச்சி பழ சாறுல ஊற வச்சா சுத்தி ஆயிடும், அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க பொடி தாங்க, அவ்வளவுதாங்க. இந்த கருப்பா இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க சாதாரணமா மருதாணி இலையை அரைச்சி வச்சுது, அதாவது அன்னபேதி அரைச்சி திருப்பி இது அரைச்சதுனால கருப்பா இருக்கு. இது சாதாரணமா மருதாணியை அரைச்சி வச்ச ஒரு இது, அதாவது பாருங்க இப்ப தெரியுதா, மருதாணி அரைச்சி வச்சிருக்கிறது சரிங்களா. இப்ப இதுல ஒரு அருமையான மேஜிக் ஐயா காமி போறாரு, என்னன்றத அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த தட்டில் ஒரு ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடி எடுத்து போடுங்க. கரிசாலை பொடி, கடுக்காய் பொடி, இந்த தட்டில் கடுக்காய் பொடி ஒரு 50 கிராம் 100 கிராம் வாங்கி வச்சுருக்கீங்க. கடுக்காய் பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டாவே போதுன்றாரு, அதாவது ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடி சரிங்களா போட்டாச்சு. அடுத்ததுங்க ஐயா, அன்னபேதி ஒரு ஸ்பூன். நேர்களே, இதுதான் சுத்தி பண்ணி வச்சிருக்க அன்னபேதி, இல்லைன்னா அன்னபேதி பொடியே பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கலக்கிறோம் வாங்கிக்கலாம். சுத்தி பண்ணுறது பார்த்தீங்கன்னா எலுமிச்சைப்பழ சாரில் போட்டிங்கன்னா சுத்தியும் ஆகிடும். இது அரைச்சி வச்ச பொடி இங்கே இருக்குது, இந்த பொடியிலிருந்து ஒரு ஸ்பூன் ஐயா எடுத்து போட சொல்கிறாரு, இதையும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போடலாங்களா ஐயா? போதில்லையா? போதும். அது ரெண்டையும் ஒன்றா கிண்டுங்க. இந்த ரெண்டு பொடியும் ஒன்றா சேர்த்து கலக்கிக்கலாங்க. நைனா ஒரு ஏப்போ ஒரு சீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லரில் என்ன செய்கிறீங்களோ அதே தாங்க. இப்போ எல்லா பியூட்டி பார்லரும் இந்த வீடியோ முடிஞ்ச பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கடுக்காய் பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கரிசாலை பொடி, அதுக்கப்புறம் அன்னபேதி ஒரு டப்பால் இருக்கும். இது மாதிரி போட்டு கலக்கி சைட் எஃபெக்ட் இல்லாமல் எல்லாருக்கும் நீங்கள் பூசிட்டு வரலாம். சைட் எஃபெக்ட் இருக்காது, முடி கருமையாக இருக்கும், தலை குளிர்ச்சியாக இருக்கும் சரிங்களா. தலையில் நீர் கோத்திருந்தாலையும் போயிடும், முடி கரியேன்னு இருக்குங்க. இப்போ இது ரெண்டையுமே கலக்காச்சு, ஆனால் இதில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்றுமே இல்லை. தேவைப்பட்டால் இங்கே பாருங்கள் மருதாணி அரைச்சி வச்சுருக்குது, அது கூட போட்டுக்கலாம். ஆனால் பெருசாக தேவையில்லை, போடலாம் ஐயா? இல்லை வேணாம், தேவையில்லை, தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம், ஆனால் இதுவே போதுன்றாரு. அது இதையும் தெளிவாக சொல்லிடுவோம். நீங்கள் இப்போ மொத்தம் தண்ணியை ஊற்றி மேஜிக்கு நடத்திடுங்க. ஓகே நேர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பெரிய மாற்றம் ஒன்றுமே இல்லை, ஆனால் இப்படி கருமையாக ஒரே 2 செகண்டில் மாறப்போது பாருங்கள், ஹேர் டை ரெடி ஆக போகுது. ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக பச்சை தண்ணி, இந்த பச்சை தண்ணியே இப்படி ஊற்றிட்டுனா அவ்வளோதாங்க. இப்போ ஒன்றுமே தெரியல, இப்போ பாருங்கள் இயற்கையான ஹேர் டை எப்படி ரெடி ஆகுதுன்னு நேரே பார்த்தீங்கன்னாக்க இயற்கையான ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கரிசாலை பொடியை போட்டுக்க கிண்டிருங்க. இப்போது சாதாரணமாக கரிசாலை பொடியே போட்டுக்கின்றேன், ஸ்பூன் வந்து தண்ணி ஆயிடுச்சுன்றதுனால நான் அப்படியே இதில் போட்டுக்கிறேன். இதில் மருதாணி பொடி போட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இதில் இந்த மருதாணி பொடியை போட்டால் இன்னும் சிறப்பாக இருக்குன்றாரு, ஆனால் மருதாணி பொடியே இல்லை, அரைச்சி வச்சது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தேவைப்பட்டால் பொடியே போட்டுக்கோங்க, தேவையான அளவு போட்டாவே போதும், அதிகமாகவும் போட வேண்டாம். இப்போது வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியை போட்டாச்சு, இப்போது எல்லாத்தையும் ஒன்றா கலக்க போகிறோங்க, அவ்வளோதாங்க. இயற்கையான ஹேர் டை ரெடியாக போகுது, இதை லைவாகவே உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன், அவ்வளோதாங்க. இது மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. இயற்கையான ஹேர் டை ரெடியாக போகுது. இது எப்படி பயன்படுத்தலாம், எவ்வளோ நாள்
இது தலையில் அந்த கருமையான முடியை வச்சுருக்கோம், இதனால் எதனால் சைடு பெட்டு வருமா அப்படின்ற எல்லா தகவலும் நம்ம ஐயாக்கிட்ட வெளிப்படையாக நேரடியாகவே கேட்க போகிறோம். இப்போவே கரியன் ஆயிடுச்சுங்களையா? நேரிலே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதாங்க, இப்படி தான் கலகின்னு இருக்கணும், கருப்பாக இருக்கும். இனிமேல் எல்லா அழகு நிலையங்களிலும் தயவு செஞ்சு சொல்கிறேன், நிறைய ஏர்டை வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் இப்படி இயற்கையாக நீங்களே செஞ்சு உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு டைம் அவங்களுடைய தலையில் போட்டு விட்டுட்டீங்கன்னா தலை குளிர்ச்சியாக இருக்கும், தலையில் இருக்கிற நீர்க்கூத்தல், தலை வந்து மந்தமாக இருக்கிறது, தலை வந்து பாரமாக இருக்குது, அதுமாதிரி தலையை ரொம்ப வலிக்குது அப்படின்றது அந்த பிரச்சனையும் போயிடும், கண் பார்வை தெளிவாக இருக்கும், அதே மாதிரி பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், கண் பார்வை கழுகு போல் இருக்கும், முக்கியமாக தலைமுடி கரேன்னு ஆகிடுங்க. எப்படி உங்களுக்கு சின்ன வயசில் இருந்துச்சோ அது மாதிரி கருமையாக ஆகிடும், சரிங்களா? இது வந்து இளநரை, அதாவது 20 வயசில் 30 வயசில் இளநரை ஆயிடுச்சுன்றவங்களும் தாராளமாக பயன்படுத்தலாம், 40 வயசில் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம், 50 வயசில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம், ஏன் 100 வயசில் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம், எந்த சைடு எஃபெக்டும் வராதுங்க. அவ்வளோதாங்க, இயற்கையான ஹேர்டை ரெடியாச்சு. இப்போ இது எப்படி இருக்கோ அதே மாதிரி இதை விட கருப்பாக இது மாறிடுச்சு, உங்கள் முன்னாடியே மாறிச்சு இல்லையா? இப்போ இன்னொரு மேஜிக் ஐயா செட்டப் செய்ய போகிறாரு, என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இதை கொஞ்சம் ஓரம் எடுத்து வச்சுருவோம், இதையும் தள்ளி வச்சுருவோம். சாதாரணமாக A4 சீட்டு ஐயா, இதில் என்ன பண்ணலாங்க ஐயா? கொஞ்சோண்டு எடுத்து ஊற்றி ஒரு தோசையை மட்டும் சுட்டு விடுங்க. தோசை சொல்ல சொல்கிறீங்க, சரி ஓகே, ஒரு கரண்டி மாவு எடுத்தாச்சு, தோசை சுடலாம் ஐயா. அடா அடா அடா, ஏன்னா இவ்வளோ கருப்பாக இருக்குது, இப்படி தான் தலைக்கு பூசணும். அதாவது ஒரு க்ளோவ்ஸ், அதாவது க்ளவுஸ் தானே ஐயா? ஆமாம், ஒரு க்ளவுஸை பார்த்தீங்கன்னாக்க கையில் மாட்டிட்டு இப்படி தலையில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. அப்ளை பண்ணி இப்படி விட்டுடுங்க. இது எப்படி எவ்வளோ நேரம் இருக்குன்றதை ஐயா கிட்ட நம்ம நேரடியாக கேட்கலாம். வாங்க ஐயா, இயற்கையான ஹேர்டை ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்குன்னு நீங்கள் கேட்கலாம், ஐயா ஏன் போடலையா அப்படின்னு. அவர் நேச்சுரலாக இருக்கார், எனக்கு இதுவே போதுன்றது, அதனால் அது தேவையில்லை. எனக்கும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பிடிக்கும், அதனால் தேவையில்லை. இப்போ உங்களுக்கு தேவை இருக்கிறன்றவங்க நிறைய பார்த்தீங்கன்னாக்க ஏர்டை போட்டு பார்த்தீங்கன்னாக்க பக்கவல்கள் இருக்குன்னு சொல்கிறவங்க, இந்த வீடியோ பார்க்குற இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க கடுக்காய் பொடி ஒரு 50 கிராம் 100 கிராம் வாங்கி ஒரு பேட்டில் வச்சுக்கோங்க, கரிசாலை பொடி 50 கிராம் 100 கிராம் வாங்கி ஒரு பேட்டில் வச்சுக்கோங்க, அருமா அன்னபேதி அப்படின்ற ஒரு உப்பு இது, இதுவும் உள்ளே சாப்பிட்றது தான், இதுவும் நாட்டு மருந்து காலையில் கிடைக்கும், சுற்றி பண்ணே கிடைக்கும், இது ஒரு 50 கிராம் 100 கிராம் வாங்கி பேட்டில் வச்சுக்கோங்க, மூணுத்தையும் ஒரு ஒரு ஸ்பூன் போடுறீங்க. தேவைப்பட்டால் அந்த மருதாணி பொடியை வாங்கி அதுவும் போடுறதா போட்டுக்கலாம், போட்டிங்கனாக்கா இது மாதிரி ஆகிடும், அதாவது 3 பொடி சேர்த்தனா இது மாதிரி கருப்பாகிடும். தேவைப்படுறவங்க நீங்கள் மருதாணி போட்டுக்கலாம் ஐயா, என்னன்னாரு அதெல்லாம் கூட தேவையில்லையா அப்படின்றார் ஐயா. இப்போது இப்போ ரொம்ப அருமையான ஒரு ஏர்டை ரெடி பண்ணிட்டீங்க, இதை எப்படி தலையில் அப்ளை பண்ணணும், எவ்வளோ நேரம் வைக்கணும், என்ன போட்டு குளிக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கணும். அது கையில் க்ளவுஸ் போடுறதுக்கு முக்கியமான காரணம் ஐயா, ஒட்டிக்குச்சு ஒன்று, இன்னொன்று வாசம் நல்லா இருக்குது, குடிச்சிடலாமான்னு ஒரு ஸ்பூன் குடிக்கலாமான்னு தோணுது, ஏன் கேட்குறேன்னா ஆமாம் அந்த வாசனை தான் சொல்கிறேன், கடுக்காயும் உள்ளுக்கு சாப்பிட்றதான், கரிசாலையும் உள்ளுக்கு சாப்பிட்றதா, அன்னமேதையும் உள்ளுக்கு சாப்பிட்றதா, அவருக்கு குடிச்சா என்ன அப்படின்னு தோணுது. நேரில் கேட்பாங்க ஐயா குடிக்கலாமான்னு, தாராளமாக குடிக்கலாம் இல்லை ஐயா, இது சாப்பிட்டாலும் ஒன்றாகிறது இல்லை, ஆனால் என்னென்னா அன்னபேதி அதிகமாக இருக்கிறதுல இந்த அரிசி இடம்னு சொல்கிறல, அது பார்த்தீங்கன்னா அரிசி இடம் தான் எடுக்கணும், இது அதிகம் போடுறதுனால உள்ளுக்குள்ளே வேண்டாம், ஆனால் மூணுமே உள்ளுக்குள்ளே சாப்பிட்றது தான், வெளியே பூசுறதுனால ஒரு தவறு இல்லைன்னு சொல்கிறேன் ஐயா. இது பூசுறதுனால முடி எப்படி கருமையாக ஆகும், எவ்வளோ நேரம் விட்டு குளிக்கணும்னு சொல்லுங்கள். நல்ல காயிற வரைக்கும் விட்டால் போதும். அப்பா நல்ல வாசனையா? ஆமாம் அருமையான வாசனை சொல்லுங்க ஐயா, என்ன மறந்துட்டேன் நான். ஆமாம் அதான் யோசிக்கிறேன், இனி எல்லா அழகு நிலையிலும் எல்லா வீடியோ வரலையும் பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும், ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் போடலாம், சரிங்களா? யோசிக்க வேண்டாம், சைடு எஃபெக்ட் வந்து சாமியாக இருக்கும், ரொம்ப அழகாக மாறிடுவீங்க, அதுக்கு நாங்கள் கேரண்டி, கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். சொல்லுங்க ஐயா. இது வந்து கையில் வந்து டிஸ்போஸ் க்ளவுஸ் போட்டுக்கணும். ஓகே, அதுக்கு முக்கியமான காரணம் கை கருப்பாகவே இருக்கும். அப்புறம் ஆமாம் ஆமாம் ஆ, தலை முடிக்கு மட்டும் படுற மாதிரி சரிங்க, கைட்டை எடுத்து இதோட கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கணும். ஓ திக்காக இருக்கணும், இது பாருங்க நான் கொஞ்சம் லூஸாக கரைச்சிக்கணும் சொல்கிறேன், ஒன்றும் திக்காக கரைச்சிக்கணும், இதையோ கருப்பாக இருக்குது, கொஞ்சம் திக்காக தான் ஒன்றும் சூப்பராக இருக்கும் இல்லையா, அப்படி ஒட்டும். ஆமாம் ஆமாம், என் வீடியோக்கோசரம் கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சிருக்கோம், கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. நீங்கள் எப்படி டை பவுடர் கலக்கிப்பீங்களா, அது மாதிரி கலக்கிக்கலாம், ஒரு தோசை மாவு பார்த்தோம். ஆமாம் அப்படி கலக்கிக்கோங்க, காய்ஞ்சதுக்கு அப்புறம் நார்மலாக தண்ணியில் குளிச்சா போதும். இப்போது எத்தனை மணி நேரம் விடலாங்க ஐயா தலையில்? தலையில் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட விடலாம், விடலாம், விட்டுட்டு சாதாரண தண்ணியில் அலைச்சா போதும், அலசினா போதும் ஐயா. இந்த வெள்ளை முடி கருப்பாயிருது. ஆமாம், எவ்வளோ நாள் அந்த கருப்பாக இருக்கும்? உள்ளே இருக்கிற முடி வெள்ளை முடி
வளர்ற வரைக்கும் மேல இது கருப்பாவே இருக்கும். ஓ, உள்ள இருக்கிற முடி வெள்ளை, அந்த வெள்ளை முடி முளைஞ்சு வெளியே வர வரையும் கருப்பாக இருக்கும். எக்ஸலன்ட், சூப்பருங்க ஐயா. இதனால சைடு எஃபெக்ட் வரும் ஐயா? எதுவுமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே உள்ளுக்குள்ள சாப்பிட்றதுங்க, எல்லாம் சித்தப்படுத்துக்கு தெரியும். இது எல்லாமே உள்ளுக்குள்ள பயன்படுத்துகிற முறை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஐயா, இது பயன்படுத்துறதுனால முடிக்கு மட்டும் தான் நல்லதா இல்லை தலைக்கும் நல்லதா? கலைக்கு நல்லது, உடம்பு ஹீட்டை குறைக்கும், கரிசாலையும் ஹீட்டை குறைக்கும், கடுக்காயும் ஹீட்டை குறைக்கும், சூப்பர். அன்னபேதியும் ஹீட்டை குறைக்கும், சூப்பருங்க ஐயா, சூப்பர். மனநிலையும் சூப்பராக இருக்கும், நல்லா தூக்கமும் வரும் இல்லையா? ஒரே கல்ல எத்தனை வாங்க பாருங்க. இப்போ இன்னொரு மேஜிக் காமி போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னாக்க, இங்கே பாருங்க, இப்போ தெரியுதுங்களா? இதே டை தான் ஏ4 ஷீட்டில் போட்டோம், எவ்வளோ கருப்பாக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இதை விட சூப்பர் கருமையாக முடியாருங்க ஐயா. செம்மையாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கீங்க. இனி ஓல்டு ஃபுல்லாக உங்களை பற்றி தான் பேச போகிறாங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாருக்குமே இது மாதிரி நிறைய மருத்துவ குறிப்புகள் கண்டிப்பாக போய் சேரணும். சைடு எஃபெக்ட் இல்லாத மருத்துவ குறிப்பாக ஐயா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. கையை கொடுங்க ஐயா, பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு, ரொம்ப அருமையான விஷயத்த சொல்லியிருக்காரு. இனி எல்லார் வீட்லையும் பார்த்தீங்க, யார் டைக்கு இதுதான் பயன்படுத்துறீங்க, சைடு எஃபெக்ட் இல்லாதது எல்லாமே பயன்படுத்தலாம்ல ஐயா? எல்லாரும் ஐயா. ஒரு விஷயம், இப்போ ஒரு 25 வயசு 30 வயசுல பார்த்தீங்கன்னா, ஒரு வாலிப பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு இல நிறையா இருக்கு அப்படின்ற போது எவரும் பயன்படுத்தலாம். 40 வயசு 50 வயசு 60 வயசு 70 வயசு எல்லாரும் ஏங்க, யார் வேணாலும் போடலாங்க. இனி எல்லாரும் வீடு வரல இது வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, அளவு முறை சொல்லியாச்சு. அதாவது கடுக்காய் பொடி சாதாரண நாட்டு மருந்து கடைக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து இது மாதிரி தட்டில் போடுறீங்க, சரிங்களா? அதே மாதிரி கரிசாலை பொடி, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி ஒரு ஸ்பூன் வாங்கி இது மாதிரி தட்டில் போடுறீங்க. அன்னபேதி உப்பு, இதுவும் உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற மருந்து தான். மூணு மருந்தும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதான், சித்த மருத்துவத்தில் நோய்களை குணமாக்குறது தான். இதுவும் ஒரு ஸ்பூன் வாங்கி உள்ளே போடுறீங்க. மூணையும் கலக்கினீங்கன்னா இது மாதிரி நல்லா கெட்டியாக வரும். தண்ணி மட்டும் நீங்கள், நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன், உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கேன் கெட்டியாக. டைக்கு கலப்பீங்க, நான் டை போடுறதில்ல, அதனால தான் கொஞ்சம் தேசத்தை தண்ணி ஊற்றுட்டேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி இது மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. கலக்கி வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா தலைக்கு போட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி அந்த க்ளவுஸ் போட்டு, ஏன்னா கருப்பாயிடும் கை, க்ளவுஸ் போட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி உடனடியாக கரேன்னு மாறிடும் தலைமுடி. வேறு என்னங்க வேணும்? வீடியோவை முதல்ல ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஐயா எந்த சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இனி எல்லா அழகுநிலையும் எல்லா வீட்டுகளையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏர்டை கண்டிப்பாக பிரபலமாக போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இயற்கையான மருத்துவ பதவிகளையும் மருத்துவ தகவலையும் அதே மாதிரி சித்த மருத்துவ முறையும் தெரிஞ்சுக்கணுனாக்க நம்முடைய இயற்கை மருந்து சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மீண்டும் அருமையான பதவியில் உங்களை இன்னும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.